Hello guys, I am Mukesh. Welcome to my channel, FuseTube. In this video, I will tell you a new video. So, what is VFX? I will tell you a new series. VFX is we have green screen footage, chroma key use remove and keyframe and we have to use the keyframe. VFX is a broad industry. There are many things. For example, I have notes. So, we can't do it. Modeling. We create a character. Mr. Bean, Tom, Jerry. That is a cinematic avatar. That is a Bahubali gala scene. That is a small thing. Moving object. That is a modeling. That is a software. Autodesk, Maya. That is an application. Second, animation. That is used to animate. That is the shading and texturing. So, if you look at VFX, first model the surface is smooth and it's a good thing. That's why it's made up, rough, and shadow. So, you can use a software. Mostly in the VFX industries, you can use software Autodesk. So, in the software, you can use the shading and texturing. That's FX. FX add. That's the rendering. Rendering software. So, we can use a software to use all the things. Animated movie design பண்றாங்க for example வந்து blender அப்படிங்கற ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பிரிங் அப்படினு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து நீங்க நிறைய மூவிஸ் பாப்பீங்க angry birds 2 அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி நிறைய plenty amount of softwares யூஸ் பண்ணி தான் அத நம்ம பார்க்க வேண்டியதா அவங்க கிரியேட் பண்றாங்கிறது ஒரு முக்கியமான வேலை சோ இத அவங்க ரொம்ப நாட்களா உட்கார்ந்து கிரியேட் பண்ணுவாங்க first ஒரு character கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து scene கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து ஒரு movement அதுல என்ன animation அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நம்ம நினைச்சுக்கிறது மாதிரி வந்து VFX னா வெறும் effects மட்டும் ஆட் பண்றது green screen footage எடுத்து மாத்தி போடுறது இது மட்டும் கிடையாது இதான் நம்மளுடைய wrong perception rendering அடுத்து match moving அதுக்கு அடுத்து வந்து rotoscopy rotoscopy னா ஒண்ணுமே கிடையாது ஒரு frame ல வந்து ஒரு moving object இருக்கு அப்படினா அந்த object மட்டும் நம்ம வந்து pen tool யூஸ் பண்ணி அதை மட்டும் isolate பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு objectோ இல்ல அந்த object மட்டும் target பண்ணி அதோட movement adjust பண்ண முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து rotoscopy னு சொல்வாங்க சோ எனக்கு அவ்வளவு clear-ஆ தெரியல சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு அடுத்து composing சோ மொத்தமா compose பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு VFX பொறுத்த அளவு பட் நம்மளுடைய மெயின் இன்டென்ஷன் என்னன்னா Android யூசர்ஸ்க்கு VFX னா என்ன அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இதோட இன்னும் முக்கியமா போணும்னா கினிமாஸ்டர் தான் எல்லாம் யூஸ் பண்றாங்க சோ நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் என்னன்னா வந்து ஒரு தம்ப்நெயில் இருந்துச்சு ஒரு யூடியூப் தம்ப்நெயில் அதுல கினிமாஸ்டர் போட்டிருக்காங்க அதை இன்ட் பண்ணிட்டு பக்கத்துல விஸ்மேட்டோ அப்படின ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதை டிக் போட்டாங்க தி பெஸ்ட் ஒன் அப்படினு சொல்லிட்டு அவங்க ஒரு ராங் பெர்செப்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி போட்டுருந்தாங்க பட் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சு எல்லாருமே சொன்ன விஷயம் கினிமாஸ்டர் தான் சோ எல்லாருக்கும் பிடிச்ச சாஃப்ட்வேர் கினிமாஸ்டர் ஏன்னா வந்து அதுல நிறைய சூப்பர்பான ஃபியூச்சர்ஸ் இருக்கு ஸோ இந்த VFX கெனிமாஸ்டரில் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் கெனிமாஸ்டரில் கீ அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜஸ் என்னென்ன பண்ணலாம் கெனிமாஸ்டரில் வேறு ஏதாவது நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸையும் கெனிமாஸ்டரையும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காமிக்க போகிறேன் ரெண்டு வீடியோ காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணது தான் ஸோ உங்க மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் ரெண்டுமே வந்து அவங்க எந்தளவுக்கு ஒரு வெறும் க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுற ஒரு விஷயம் பார்க்கலாம் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா ஒரு பைக் சேசிங் சீன் இதை வந்து எத்தனை பேர் ஒரே ஒரு வித்இன் த ரூம்குள்ளே வந்து ஒரு 10-15 விஷுவல் ஆர்டிஸ்ட் வந்து க்ரீன் கலரில் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதை பைக் அங்கே மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணி கிராஷ்லாம் பண்ணி ஸோ வித்இன் த ரூம்குள்ளே வந்து ஒரு பெரிய சினிமேட்டிக்கான ஷார்ட்டை எடுத்துட்டாங்க ஸோ இப்போ செகண்ட் ஃபுட்டேஜ் பாருங்கள் அது இதோட இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லை வெறும் க்ரீன் ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் அவங்க மூமெண்ட் கேமரா மூமெண்ட் அவ்வளோதான் இன்கேஸ் கேமரா மூமெண்ட் இல்லாட்டி கூட அவங்க ஆர்டிஃபிஷியலாக வந்து கேமரா மூமெண்ட்டையும் வர வைக்க வாய்ப்புகள் வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து நம்ம கெனிமாஸ்டரில் பண்ணவே முடியாது ஆனால் நம்மளால் வந்து கெனிமாஸ்டரில் என்ன பண்ண முடியும் இந்த VFX அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்து என்னென்ன டிசைன்ஸ் பண்ண முடியும் என்னென்ன அனிமேஷன்ஸ் பண்ண முடியும் ஸோ மொத்தமாக வந்து ஒரு அனிமேஷன்னா என்ன VFX, விஷுவல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து கெனிமாஸ்டரில் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அதை விட ஆண்ட்ராய்டில் எந்த அளவுக்கு பண்ண முடியும்
என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு சான்ஸாக நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி இன்னும் அவ்வளோ தெரியாது, ஸோ நானும் கற்றுக்கிறேன். ஏதாவது நான் இப்போ சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாவோ அதை வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் இங்கே கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபியூஸ் டியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.